நாம் இன்றைக்கி 1985 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற முதல் மரியாதை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1985 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு பாரதிராஜர் டைரக்ஷனில் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் முதல் மரியாதை. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் சார், ராதா, வடிவுக்கரசி, ஜனகராஜ், வீராசாமி, தீபன், ரஞ்சினி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. சார் ஃபீல்டில் கொண்டு வந்த படம்னு சொல்லலாம். 1978 தியாகம், 79 திரிசூலம், 83 சந்திப்பு படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டருங்கிறதே இல்லை. அத்தோடு சிவாஜி கணேசன் சாரோட நடிப்பே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் எல்லா பத்திரிக்கையும் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த படம் வந்து வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு. பக்கத்தில் உள்ள தலக்காடுன்ற இடத்துல எடுக்கப்பட்டது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ஊரில் நடுத்தர வயது பெரிய மனிதருக்கும் இளவயது பரிசல்கார பெண்ணுக்கும் இடையான காதல் தான் இந்த படத்தோட கான்செப்ட். சொதப்பினாலும் படமே எப்படி ஃப்ளாப் ஆயிரும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்ட கதை. அதையும் அவ்வளோ அருமையாக எடுத்திருப்பார் பாரதிராஜ் சார். மலைச்சாமின்ற கேரக்டரில் நடித்தார்னு சொல்கிறத விட வாழ்ந்தார்னு சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார். அவர் இளவட்டக்கள் தூக்குற சீனாகட்டும், அந்த மீன் சாப்பிட்ற சீனாகட்டும், ஒவ்வொரு சீன்லேயும் அருமையாக நடிச்சிருப்பார். எந்தெந்த இடத்துல சிரிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்க வச்சு, எப்பப்போ அழுக வைக்கணுமோ அந்த இடத்துல அழுகவும் வச்சுருப்பார். நம்மளாம் வடிவுக்கரசி மேம் சிவாஜி சாருக்கு ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க. பொன்னாத்தான்ற கேரக்டரு அப்படியே வாழ்ந்துருப்பாங்க அவங்களும். அடுத்ததாக ராதா மேம் குயில்ன்ற கதாபாத்திரத்தில் அவ்வளோ அருமையாக நம்ம எல்லாரையும் சிரிப்பாலேயே மாக்கியிருப்பாங்க. தீபன், ரஞ்சினி இவங்க ரெண்டு பேருக்கு இதுதான் அறிமுகப்படம். அறிமுகப்படமாக இருந்தாலும் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக காமெடிக்கு ஜனகராஜ் சார். இந்த படத்தில் ஒரு காமெடியாக மட்டுமே இல்லாமல் கயிறு திரிக்கிற கதாபாத்திரம், அதாவது ஊரில் போட்டு கொடுக்குற மாதிரியான வேலை பார்க்குற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். தைக்கிற செங்கோடன்ற கேரக்டரில் வர வீராசாமி சார், இவர் இந்த படத்தில் சொல்கிற சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானுங்கிற வசனம் ரொம்ப ஃபேமஸ். வில்லனாக வந்து நடிச்சிருப்பார். அதேமாதிரி பாரதிராஜ சாரோட ஃப்ரெண்டான சித்ராலட்சுமன் சாரும் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். இதே படத்தில் ராதாவையும் சிவாஜி கணேசனையும் ஃபோட்டோ பிடிக்கிற ஃபோட்டோகிராஃபராக நடிகர் இளவரசன் சார் நடிச்சிருப்பார். முக்கியமான காரணம் நடிகர் திலகத்தோட நடிப்பு மட்டும் இல்லாமல் இளையராஜாவோட இசைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் அப்போது பட்டி தொட்டியெல்லாம் ரொம்ப பரவி இருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய அந்த நிலாவத்தை நான் கையில் பிடிச்ச சாங்காக இருக்கட்டும், ராசாவை உன்னை நம்பி சாங்காக இருக்கட்டும், பூங்காத்து திரும்ப சாங்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த காலத்து இளைஞர்களையும் சரி இப்போ உள்ளவங்களையும் சரி அவங்களோட ப்ளேலிஸ்ட்டில் இந்த பாட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிகழ்ச்சியில் பற்றியும் நான் இங்கே சொல்ல குறிப்பிட்டேன். இந்த படத்தோட ஷூட்டிங் பாதி நடந்துக்கிட்டு இருக்கையில் பாரதிராஜ சாரோட குருவான கன்னட இயக்குனர் புட்டனா கனகல் அவர்கள் இறந்து விட்டார். அவர் இறந்த செய்தி தெரிஞ்சு அன்னைய படப்பிடிப்புக்கு பாரதிராஜ சார் அவரால் ஷூட்டிங்கே பண்ண முடியலையா. போகாமல் இந்த படத்தோட அன்னைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் அவரோட குருநாரோட சமாதிக்கு போயிட்டு வந்தாராம் பாரதிராஜ சார். என்னென்னா இளையராஜ சார் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் தான் இசையமைச்சாராம். இசையமைச்சதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை இளையராஜ சாருக்கு சம்பளமாக கொடுக்க சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் செல்வராஜ் சார்கிட்ட கொடுத்துருக்காரு. இதை கொண்டு போய் அவர் கொடுக்கையில் இளையராஜா சார் சொன்னாராம், இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த பணத்தை அவரே வச்சுக்க சொல்லுங்கள், அவருக்கே தேவைப்படும் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இந்த படம் அதுக்கு ஆப்போசிட்டாக பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி படம் சக்கப்போடு போட்டுச்சு. அதற்கப்புறம் ஒரு நாள் இளையராஜா சார் நேராக பாரதிராஜ சார்கிட்ட வந்து இந்த படத்துக்கான என்னோடய சம்பளத்தை கொடுன்னு சொன்னப்போ, நீ தான் படத்துக்கு சம்பளமே வேணாம்னு சொன்னியே, உனக்கு சம்பளமே கொடுக்க முடியாதுண்டு கடைசி வரை சம்பளமே கொடுக்கலையா. புறங்களை விட கிராமப்புறங்களில் நல்லா ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். 60 சென்டரில் 50 நாளைக்கு மேலேயும், 15 சென்டரில் 100 நாளைக்கு மேலேயும், 5 தேட்டரில் 175 நாளைக்கு மேலேயும் ஓடி, 3 தேட்டரில் 200 நாளைக்கு மேலேயும் ஓடி இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருந்துக்கிட்டு இருக்கு. கம்பெனி 1 கோடி ரூபாய்க்கு நேரடி விற்பனை இளைய பாரதிராஜ சார்கிட்ட பண்ணாங்களாம்.
இருக்குது, ஆனால் எனக்கு தான் அதுக்கு டைம் இல்லை. ஸோ இது மாதிரியான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.